ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பற்றின செய்திகளை உடனுக்குடனாக தெரிஞ்சுக்கொள்ள நம்ம தமிழ் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த ஆண்டு மார்ச் மாதம் துவங்க இருக்கும் ஐபிஎல் தொடருக்கான பரிசு தொகையை தற்போது பிசிசிஐ பார்த்தீங்கன்னா பாதியாக குறைச்சிருக்காங்க. இது வந்து தற்போது கிரிக்கெட் வீரர்கள் மற்றும் ரசிகர்களுக்கு ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. அது பற்றின முழுமையான விவரத்தை பார்ப்போம். 13வது ஐபிஎல் தொடர் இந்த ஆண்டு மார்ச் மாதம் 29வது தேதி முதல் துவங்க இருக்கு. ஒவ்வொரு வருடமும் இந்தியாவில் மிகவும் கோலாகலமாக நடத்தப்படும் ஐபிஎல் தொடர் பார்த்தீங்கன்னா உலகம் முழுக்க பல்வேறு ரசிகர்களை தங்கள் பக்கம் ஈர்த்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். அதனைத் தொடர்ந்து இந்த வருடம் நடக்க இருக்கும் ஐபிஎல் தொடரும் தற்போது அனைவருடைய கவனத்தையும் ஈர்த்திருக்கு. கடந்த ஆண்டு ஐபிஎல் போட்டியில் பார்த்தீங்கன்னா சாம்பியன்ஸ் பட்டத்தை வென்ற அணிக்கு முதல் பரிசு ₹20 கோடியாக கொடுக்கப்பட்டது. இரண்டாவது இடத்தை பிடித்த அணிக்கு 12.5 கோடியும் மூன்றாவது மற்றும் நான்காவது இடத்தை பிடித்த அணிகளுக்கு தலா 8.75 கோடியும் கொடுக்கப்பட்டது. இந்த நிலைமையில் இந்த ஆண்டுக்கான அதாவது 2020ஆம் ஆண்டில் நடக்க இருக்கும் ஐபிஎல் தொடருக்கான பரிசு தொகையை தற்போது பிசிசிஐ பாதியாக குறைச்சிருக்காங்க. அதன்படி சாம்பியன் பட்டம் வெல்லும் அணி உட்பட தரவரிசையில் முதல் 4 இடங்களில் இருக்கக்கூடிய அணிகளின் பரிசு தொகை விவரத்தை பற்றி பார்ப்போம். இந்த வருடம் ஐபிஎல்லில் இறுதிப் போட்டியில் வென்று சாம்பியன் பட்டத்தை பெறக்கூடிய அணிக்கு பார்த்தீங்கன்னா முதல் பரிசாக ₹10 கோடி வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இரண்டாவது இடத்தை பிடிக்கக்கூடிய அணிக்கு 6.25 கோடி ரூபாயும் 3 மற்றும் 4வது இடங்களை பிடிக்கக்கூடிய அணிகளுக்கு தலா 4.375 கோடி ரூபாயும் பரிசு தொகையாக கொடுக்கப்படும் அப்படின்னு பிசிசிஐ அறிவிச்சிருக்காங்க. மேலும் ஒவ்வொரு ஐபிஎல் போட்டிகளை நடத்தும் ஒவ்வொரு மாநில கிரிக்கெட் சங்கங்களுக்கும் தலா 1 கோடி ரூபாய் வழங்கப்பட உள்ளதாக தற்போது பிசிசிஐ தகவல் தெரிவிச்சிருக்காங்க. இவ்வளவு ஆண்டுகளாக இருந்து வந்த இந்த பரிசு தொகையை தற்போது திடீரென பிசிசிஐ குறைச்சிருப்பது அனைவருக்குமே ஆச்சரியத்தை ஏற்படுத்தியிருக்கு. அதே போல பார்த்தீங்கன்னா தற்போது இந்திய அணியின் கேப்டனான விராட் கோலி அவர்கள் இந்திய அணியோட வேகப்பந்து வீச்சில் அதிரடியான மாற்றங்களை கொண்டு வரக்கூடிய நேரம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது பற்றின முழுமையான விவரத்தை பார்ப்போம். தற்போது நியூசிலாந்து சென்றிருக்கக்கூடிய இந்திய அணி 2 போட்டியில் கொண்ட டெஸ்ட் தொடரில் விளையாண்டு 2லையுமே வந்து தோல்வியை தழுவினாங்க. அதே போல 3 போட்டியில் கொண்ட ஒரு நாள் தொடரிலையும் இந்திய அணி 3-0 அப்படின்ற நிலைமையில தோல்வியை தழுவினாங்க. இந்த தொடர் முழுக்க இந்திய அணி வேகப்பந்து வீச்சாளர்களோட பெர்ஃபார்மன்ஸ் முன்பே அளவுக்கு இல்லை அப்படின்னே சொல்லலாம். அதே போல தற்போது இருக்கக்கூடிய வேகப்பந்து வீச்சாளர்கள் இஷாந்த் சர்மா அவர்களுக்கு 32 வயது, உமேஷ் யாதவ்க்கு 33 வயது, முகமது ஷமிக்கு 29 வயதும், புவனேஸ்வர் குமாருக்கு 30 வயதும், பும்ராவுக்கு 26 வயதும் ஆகிறது. இந்த 5 வேகப்பந்து வீச்சாளர்களில் 4 பேருக்கு அதிக வயதாகிவிட்டதாகவும் வெளிநாடுகளில் இவங்க வந்து சரியான அளவு பெர்ஃபார்மன்ஸ் பண்ண மாட்டாங்க அப்படிங்கிற காரணத்தினாலையும் தான் தற்போது விராட் கோலி அவர்கள் இந்த ஒரு முடிவை எடுக்க போறாங்க அப்படின்ற தகவலும் வெளிவந்திருக்கு. இது குறித்து விராட் கோலி அவர்கள் பேசும்போது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்திய அணியில் தற்போது இருக்கக்கூடிய வேகப்பந்து வீச்சாளர்கள் யாரும் பெரிய அளவில் இளம் வீரர்கள் இல்லை, அதனால அவங்களுடைய ஆட்ட நுணுக்கங்களில் தற்போது மாற்றம் தெரிகிறது. ஆகவே இதை கவனமாகவும் விழிப்புடனும் கையாள வேண்டும். இதை நாம் ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும். இவர்களுக்கான மாற்று வீரரை இப்போதிலிருந்தே தயார் செய்ய வேண்டும். அப்போதுதான் அவங்க இந்திய அணிக்கு ஒரு சரியான மாற்று வீரரா, வேகப்பந்து வீச்சாளரா, அவங்க வந்து சரியான ஒரு வீரரா தன்னை மாற்றிக்கொள்ள முடியும் அப்படின்னு விராட் கோலி அவர்கள் தெரிவிச்சிருக்காங்க. அதே போல வயது என்பது ஒரு வீரருக்கு முக்கியமல்ல, ஒவ்வொரு வீரரும் திறமையினால் சிறந்து விளங்கினாங்க அப்படின்னா அவங்களுடைய கிரிக்கெட் வாழ்க்கையை எங்களால் நசுக்க முடியாது, ஆனால் அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் குறையும் பட்சத்தில் தான் அவங்களுக்கு வந்து நாங்கள் மாற்று வீரரை தேடும் தற்போதைய கட்டாயத்தில் இருக்கும். அதனால தான் தற்போது அதற்கான வழிமுறைகளை நாங்கள் செய்து வந்து கொண்டிருக்கோம். முதற்கட்டமாக தற்போது நவ்தீப் சைனி இந்திய அணியின் அடுத்த கட்ட வேகப்பந்து வீச்சாளராக வளர்ந்து வந்துகிட்டு இருக்காங்க அப்படின்னு விராட் கோலி அவர்கள் சொல்லியிருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.